ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் கிரிப்டோஜன் தமிழ் நான் உங்கள் இவா வணக்கம் போல இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு காயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமான டவுனில் இருக்கு ஸோ இந்த டைமில் எந்த காயினையும் நீங்கள் சேல் பண்ணக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு என்னோட ட்ரஸ்ட் வாலெட் எடுத்துக்கங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அதாவது நாலு லட்சத்து ஐம்பதாயிர ரூபாய்க்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வச்சிருந்த காயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்த ஐம்பத்தெண்டாயிரரூவாய்க்கு குறைஞ்சிருக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ரீ காயின் எடுத்துக்கலாம் இது வந்து நான் தொண்ணூற்றி எட்டாயிரம் எட்டாயிரரூபாய்க்கு வச்சிருந்தேன் பாருங்க இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இவ்வளோ மைனஸில் இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் மைனஸில் இருக்குது அது மட்டும் இல்லை அந்த சேஃப் மார்க்ஸ் சேஃப் மார்க்ஸுங்கிறது நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கியிருந்தேன் இது வந்து முப்பத்தி ஏழாயிரரூபா வரைக்கும் போச்சு இப்போ வந்து பதினாலாயிரம் பதினாலாயிரத்தி நானூறுரூவாயில் இருக்குது ஸோ இதை நான் சேல் பண்ண போகிறதில்லை என்னோட வீடியோஸில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் சேல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஏகப்பட்ட காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மைனஸில் இருக்குது ரொம்ப டிப்பில் இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்களாம் வந்து அந்த நூறு இரநூறுக்கு வந்து நான் வாங்க சொல்லியிருப்பேன் அப்போ வாங்காதவங்க இப்போ நீங்கள் பிஎன்பியை வாங்கி கண்டிப்பாக நீங்க வாங்கிக்கலாம் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா பிஎன்பி வந்து ரொம்ப 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 மைனஸில் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தேழு பர்சன்டேஜ் குறைஞ்சி இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ்ல இருக்குது ஸோ இருபத்தி ஏழாயிரம் ரூபா அல்லது முப்பதாயிரம் சம்திங் தான் இருக்குது ஸோ இந்த நீங்கள் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி உங்களுக்கு எவ்வளோ காட்டுது அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு சம்திங் காட்டுது பட் இதே நீங்கள் பைனான்ஸ் அல்லது வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணலாம் இது வந்து டிப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டைமில் ஏகப்பட்ட பெரிய ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காயின்ஸ் வந்து ஏகப்பட்டது பை பண்ணுவாங்க நிறைய ஹோல்டு பண்ணுவாங்க இந்த மாதிரி டைமில் பை பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் மார்க்கெட் வந்து நல்லா ரெக்கவர் ஆகி ஒரு நல்ல கண்டிஷனுக்கு போகும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்நூறு டாலருக்கு போன இந்த பிஎன்பி இப்போ நானூறு டாலருக்கு பக்கமாக இருக்குது ஸோ நல்ல ஒரு டபுளுக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த டைமில் பை பண்ணாலே ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக பேனிக் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க பயப்பட்டுட்டு சேல் பண்ணுற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 பொறுமை முக்கியம் அதே போல் நீங்கள் வந்து என்னோடய டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் ரீசெண்டாக அந்த பாண்டா செயின் அப்படிங்கிற ஒரு ஆட்ராப் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இதனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்சா ஒரு சின்ன அமௌண்ட் அதாவது நூறு ரூபாய் அதுக்கு மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸ் கிடையாது அதனால் ஃப்ரீயாக கிடைக்கிறத நீங்கள் கிளைம் பண்ணிக்கங்க மேபி வாங்குறதா இருந்தால் ஒரு நூறு இரநூறு ஐநூறு அதுக்குள்ளே வந்து நீங்கள் சின்னதாக வாங்கி வைக்கலாம் சீக்கிரமாகவே இதில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்த விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பேங்கா அப்படிங்கிறது பிஏஎன்ஜிஇஏ இந்த காயினை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த காயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு காயின் அதுவும் இல்லாமல் வந்து பொதுவாக சோஷியலாகவே வந்து இவங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிவர்ஸில் ஓஷன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் வந்து குப்பை மாதிரி அள்ளி போட்டுறாங்க அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதே இல்லை ஸோ அதை வந்து இவங்க க்ளீன் பண்ணுறாங்க இவங்களோட மெயினான விஷயம் வந்து குளோபலை வந்து நல்லா பார்த்துக்கணும் குளோபல் வார்மிங்லேருந்து இருந்து வந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் வந்து மெயினான நோக்கம் ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக வந்து ஒரு சேல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து முடிஞ்சிருச்சு இந்த வெப்சைட்டில் அவங்களோட இவங்களோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இதில் வந்து நீங்கள் பெரிய பெரிய வால்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களாம் வந்து சேல் பண்ணால் திடீர்னு காயினோட ரேட் வந்து குறைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சார் இந்த பேஜில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அந்த ரெடியூஷன் பண்ணுறது ஆட்டோ லிக்விடிட்டி போல் போகிறது அப்புறமா பார்த்தீங்கன்னா பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க பர்னிங் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு ஒரு லட்சம் காயின் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒரு பத்து லட்சம் காயின் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க அதை வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஐடிக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக அனுப்பிச்சி விட்டுருவாங்க அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த காயின் வந்து அந்த ஃப்ரீ அட்ரஸுக்கு போய்டும் போது பத்து லட்சம் காயின் வந்து பர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காயினை யாராலையும் எடுக்க முடியாது பட் அந்த காயின் வந்து ஏதாவது ஒரு அட்ரஸில் போய் நின்றுக்கும் பட் அதை எடுக்க முடியாது ஸோ அது வந்து பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆப்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நாம வந்து காயின் இப்போ வாங்கியிருக்கோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் காயினை வந்து அவங்க பர்ன் பண்ணும்போது நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் இதில் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு பக்கமாக வந்து இந்த கிளீனப்ஸ் அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைடாக அதுக்கப்புறம் ஒரு பத்து கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இவங்களோட டீம் வந்து ஒர்க் இருக்காங்க வாலண்டியர்ஸ் அதாவது வந்து நானே வந்து முன் வந்து இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய மக்கள் வந்து முன் வருவாங்க அதில் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே வந்து இதில் இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து அவங்க இந்த மாதிரி டிஷர்ட்லாம் பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த பப்ளிக் பிளேஸில் வந்து பிளாஸ்டிக்லாம் கொட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி இவங்க வந்து டீம் ரன் இருக்காங்க நிறைய இடத்துல வந்து இவங்க க்ளீனிங் ப்ராசஸ் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கான ப்ரூஃப்லாம் வந்து இவங்களோட வாட்ஸ்அப்பு இவங்களோட டெலகிராம் பேஜ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த இமேஜஸ்லாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நாட்டில் எத்தனை ரிவர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரீசெண்டாக வந்து இந்த மார்க்கெட் கேப்பில் வந்து ஃபோர் பில்லியன் அதாவது சேஃப் மூன் வந்து ஆப்பரலில் வந்துச்சு சோ அது எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து வந்துச்சோ அந்த அளவுக்கு இங்க ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்ததாக பார்க்க வேண்டியது அவங்களோட டீம்ல யார் யார் இருக்காத அதாவது சி யூஓட போட்டோ எல்லாமே வந்து அவங்க க தெளிவா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ச் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் மேனேஜர் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சிஒஓ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஹெட் ஆஃப் சேல்ஸ் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் டெவலப்பர்ஸ் எல்லாத்தோட ஃபோட்டோஸும் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அவங்க டீம் யார் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலையை வந்து அவங்க ஒரு நாலஞ்சு வருஷமாக பண்ணிட்டு வராங்க ஸோ வேர்ல்டுடாக நடந்துட்டு வருது இப்போ வந்து அந்த கிரிப்டோ கிரிப்டோவுக்கு வந்து இந்த மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் அதே போல் பப்ளிக் சேல்ஸில் வந்து அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங்க்கு தனியாக ஒதுக்கியிருக்காங்க அவங்க ப்ரமோஷனுக்கு தனியாக ஒதுக்கியிருக்காங்க ஃபண்டுக்கு தனியாக எல்லாம் ஒதுக்கியிருக்காங்க கிவ்அவே ஆட் ட்ராப் எல்லாத்துக்குமே வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ இவங்க டைம் லைனு எங்கெங்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க எப்போ இந்த காயின் வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அவங்களோட ட்விட்டர் பேஜ் ஸோ ட்விட்டர் பேஜ் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து நான் பார்க்கும்போது முன்னூற்றி ஐம்பது மெம்பர்ஸ் தான் வந்து இருந்தாங்க இவங்க வந்து அக்டோபரில் தான் வந்து இந்த பேஜ் வந்து கிரியேட் பண்ணாங்க தனியாக வெப்சைட்டும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க பப்ளிக்கில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட டீமோட அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸோட ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ நம்ம இதை தான் பண்ண போகிறோம் இதுக்காக தான் நாங்கள் வந்து ஒர்க் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற ப்ராஜெக்ட் மாதிரி என்ன பண்ணுறோன்னே சொல்லலாம் இல்லை அவங்க எதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குளோபல் வார்மிங்ல இருந்து வந்து நம்ம காப்பாத்துறோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் வந்து இந்த வீடியோவில் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள் இவங்க வந்து ஒரு டவல் மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டவல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டவல் வந்துட்டு உங்களுக்கு வந்து மூங்கில் இலைகளால் வந்து ஆனது அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அதுக்கான டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க டீம் பார்த்தீங்கன்னா கென்னியா அந்த வடக்குரியா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த மக்களுக்கு வந்து உதவி இருக்காங்க அந்த பிளாஸ்டிக் பொருட்களெலாம் எடுத்துக்கொண்டே வேஸ்டேஜ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அதை வந்து வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான உண்டான ஃபோட்டோஸும் போட்டிருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த மூங்கில் இலைகள் அதோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்குது ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ அந்த மூங்கில் மூலமாக வந்து இது உருவாகிட்டு இருக்கு ஸோ அதனால் அதனால் வந்து இது வந்து இந்த டவல் வந்து யூஸ் பண்ணால் அது வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது இது வந்து சீக்கிரமாக மக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அந்த டவலை வந்து இந்த டீமில் வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க இதனால அந்த பீச் ஓரத்தில் அந்த கடல் ஓரத்தில் அந்த லைன்லலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பதிலாக இந்த மாதிரி வந்து டவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க டீம் சொல்லியிருக்கு ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு காயின் தான் இது இதில் நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம் பிஎஸ்சி ஸ்கேனிங்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோட வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கிரிப்டோவில் நான் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அது மூலமாக எனக்கு எப்படி இன்கம் கிடைக்குது அப்படிங்கிற என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோவில் எந்த காயினையும் வந்து நான் வாங்க சொல்லியோ ஹோல்டு பண்ண சொல்லியோ இன்வெஸ்ட் பண்ண சொல்லியோ நான் வற்புறுத்துறது கிடையாது இது எல்லாமே உங்களோட சொந்த முடிவில் தான் இருக்கணும் யாராவது ஒருத்தர் வீடியோ போடுறாங்கன்னா எப்படிட்டால் எந்த காயினையும் பை பண்ணக்கூடாது நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும் ஸோ நீங்களும் ரிசர்ச் பண்ணி தான் அந்த காயினை வந்து பை அண்ட் சேல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ உங்கள் வெப்சைட்டில் அந்த காயினோட கான்டாக்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கான்டாக்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் அல்லது நம்ம டெலகிராம் சேனலையும் இதோட ஐடி வந்து நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் அங்கேயும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ டேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேன் கேக் ஸ்வாப் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச்குள்ளே வந்து நீங்கள் போகணும் ஸோ பேன் கேக் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து கீழ வந்து இந்த செலக்ட் கரன்சி அப்படிங்கிறது இருக்கும் மேலே வந்து பிஎன்பி இருக்கணும் ஸோ பிஎன்பி இருந்தாதான் அந்த காயின் பை பண்ண முடியும் அல்லது பியூஎஸ்டி வேறு ஏதாவது காயின் இருந்தால் கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை வந்து ஸ்வாப் பண்ணி மாற்றிக்கலாம் ஸோ கீழ வந்து அந்த செலக்ட் கரன்சி கொடுத்துட்டு அந்த இடத்துல நான் கொடுத்துருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பேஸ்ட் அப்படின்னு கொடுங்க பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த பிஓசி அப்படிங்கிற லோகோடய அந்த லோகோவும் போட்டிருக்கும் நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு அது ஓகே கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா அந்த காயின் வந்துடும் நான் ஆல்ரெடி வந்து இந்த காயினை வந்து பை பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் டூ செவன் த்ரீ சம்திங் வந்து போயிருக்கு பட் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட வேல்யூ நான் காட்டுறேன் ஸோ வேல்யூ செக் பண்ணி பாருங்கள் இதோட வேல்யூ வந்து பாயிண்ட் ஒன் ஒன் இருக்குது ஆனால் நான் வாங்கினது பாயிண்ட் டூ ஃபைவ் வாங்கினேன் அதாவது நான் வாங்கினதை விட ஐம்பது மடங்கு வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் நீங்கள் பை பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் ஈஸியாகவே பை பண்ணிக்கலாம் நான் வந்து பாயிண்ட் ஒன் திரும்பவும் நான் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்றுக்கு வந்து இந்த காயினை வந்து நான் பை பண்ணுறேன் ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறமா கன்ஃபார்ம் ஸ்வாப் கேட்குறது நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் வந்துச்சு அப்படின்னா லைட்டாக அந்த ஸ்க்ரோல் பண்ணி இங்கே ஒரு ஜீரோ இப்போ மூணு லாஸ்ட்டு மூணு டிஜிட்டலில் வந்து எரேஸ் பண்ணிட்டு நான் ஒரு மூணு ஜீரோவை சேர்த்திக்கிறேன் சே திடி பஸ் ஆப் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்தனா கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் வந்தோடனே அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபீஸ் போகும் அந்த ஃபீஸ் வந்து போகுது டோட்டலாக எனக்கு வந்து முப்பதாயிரரூவா ஃபீஸ் போகுது ஒரு மூவாயிரூவா அமௌண்ட் போகுது நான் அப்ரூவ் பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட பேலன்ஸ் வந்து மொத்தம் டூ செவன் ரம்ஸு இப்போ வந்து ஃபோர் எயிட் இருக்குது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு லட்சம் சம்திங் காயின் வந்து நான் பை பண்ணியிருக்கேன் இந்த காயின் வந்து உங்கள் வாலெட்டில் ஷோ ஆகணும் அப்படின்னா இந்த பேன் கேக்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு மெயின் வாலெட்டுக்கு வந்துடுங்க மெயின் வாலெட்டுக்கு வந்துட்டு மேலே வந்து காயினை வந்து சர்ச் பண்ணுறதுல நான் கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் பேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த காயின் வந்து ஷோ ஆகும் ஸோ நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் வந்து காட்டும் ஸோ இதுதான் இந்த காயினை வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறதே இல்லை லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணுறதில்ல கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனும் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போ நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய கொடுக்க முடியும் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் என்னோட வீடியோஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ